ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அஜித். தேனீக்களை வளர்ப்போம், விவசாயத்தில் புரட்சியை உண்டாக்குவோம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காடை பண்ணையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வளர்க்குற காடைங்க தான் இது. நிறைய வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருப்போம், நம்ம வீட்டில் காடை வளர்ப்பும் பண்ணிட்டுருக்கேன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து புதுசாக நம்மளே இன்குபேட்டரில் வச்சு பொறிச்ச காடைகள் இது. அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம மேலே வந்து ப்ரூடிங் செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரூடிங் செட்டப் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டலாம் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் காடை வளர்ப்புலாம் பண்ணிங்களா அது காட்டுங்க அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இப்போ இந்த புதுசாக இன்றைக்கி தான் பொறிச்சது. பொறிச்சி வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த காடையோட சைஸே பார்த்திங்கன்னா, ஒரு 5 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் தான் இந்த சிக்கோட சைஸே இருக்கும். இருந்தாலும் இது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள், நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. இது சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா, இதுக்கான லைட் செட்டப் நமக்கு வேணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரூடிங் செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு தகர ஷீட்டோ இல்லை ஒரு அட்டை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் போட்டு, அதுக்குள்ளே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு, அது மேலே கொஞ்சம் உமி போட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணுறதே நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தங்களும் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி தான் பண்ணுறோம். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் எப்படி பண்ணுறோமோ அதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம தேனீ வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன், நுணுக்கமான விஷயங்கள். எனக்கு இந்த காடை வளர்ப்பில் அதிகமாக ஒன்றும் தெரியாது, ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறோன்றத நான் இதில் போடுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாச்சும் இது வந்து தப்பு சரி அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஏற்கனவே எனக்கு இந்த காடை வளர்ப்பில் வந்து ட்ரைனிங்கே இல்லாமல் நிறைய பண்ணிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் லாஸாக இருந்தது. புதுசாக இப்போ வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணுறோம். நீங்களும் புதுசாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனலை பார்த்துலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த காடை வளர்ப்பு நம்ம கரெக்டாக அந்த ப்ரூடிங் செட்டப்பை வந்து பண்ணலை அப்படின்னா அதில் வந்து சாகிறது வந்து இந்த சிக்கு வந்து சாகிறது வந்து நிறையா இதாகும். எதுக்காக அப்படின்னா, இந்த பிறந்த சிக்கிக்கு வந்து ஹீட் வந்து அதிகமாக தேவை. ஹீட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஏறி ஏறி நிறையா செத்து போயிடும். அதனால் நம்ம கரெக்டாக அந்த ப்ரூடிங் செட்டப்பில் ஹீட்டு நம்ம எப்படி கொடுக்கணுன்றதை இது கற்றுக்கணும். நீங்கள் எங்கேயோ போனீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங்கில் மெயினாக ப்ரூடிங் செட்டப் எப்படின்னு கற்றுக்கோங்க. ஏன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த காடையை நம்ம வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே அதுக்கு வந்து ஹீட்டு தேவைப்படாது, அதுக்கு மேலே டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டு வந்துடும். அந்த 10 நாள் அது எப்படி காப்பாற்றணுன்றதை நீங்கள் மறக்காமல் எங்கேயோ ட்ரைனிங்கில் போய் கற்றுக்கோங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு இதில் எனக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதை வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டே நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். வச்சுட்டு அதில் ஒரு ட்ரிங்கர் வச்சு அதில் வந்து தண்ணி போட்டு அதில் வந்து கோழி குண்டுலாம் வச்சுருக்கோம். அந்த கோழி குண்டு எதுக்கு போட்டிருக்கோன்னா, அந்த காடைங்களை போய் உள்ளே உளுந்து செத்துறாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த ட்ரிங்கரில் வந்து அந்த கோழி குண்டு போட்டிருக்கோம். அடுத்தது ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு அதில் வந்து நம்ம தீவனம் போடுவோம். அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதோடய டிஸ்கிரிப்ஷன் அதில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ட்ரைனிங் எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். நாங்கள் எப்படி பண்ணுறோன்றதை உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதில் அவங்க பண்ணுறது சரியாக தப்பான்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம புதுசு தான், அதனால் நம்ம சொல்கிற விஷயங்கள் ரைட்டாக இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ண மட்டும்தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்ம இந்த கோழி வளர்ப்புலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். கோழி வளர்ப்பை தனியாக நான் உங்களுக்கு வந்து ஒரு லாக் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டைக்கோழி மட்டும்தான் இதில் இருக்குது, அடுத்த நாட்டுக்கோழி அதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் தனியாக பார்ப்போம். அந்த சண்டைக்கோழி நம்ம எதுக்கு வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சண்டை விடுறதுக்காக இல்லை, இது நம்ம வீட்டு முன்னாடி இருந்தாலே பார்த்தா நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். அதோட ஹைட்டு, அது நிற்கிற ஸ்டைலு, அப்புறம் அது போடுற அந்த கூவுற சவுண்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வீட்டையே நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், நம்ம என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்து போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா கமெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.